நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2022 ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இலங்கைக்கானது. மாலத்தீவு, இலங்கை, கேரளா, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா தரையேறி சட்டீஸ்கரில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேச பகுதியை நோக்கி, இந்தியாவின் மத்திய பகுதியை நோக்கி, வட மாநில பகுதிகளில் பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் பகுதியிலையும் ஒரு தாழ்வு நிலை நீடிக்கிறது. தாழ்வு பகுதி அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்தது, பாகிஸ்தான் தரையேறி பாகிஸ்தான் தரைப்பகுதியில் தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கிறது. உயரழுத்தம் காரணமாக கேரளா, இலங்கை, அதாவது இந்தியாவின் கேரள பகுதி மற்றும் அண்டை நாடான தங்கள் நாடான தமிழர் பகுதி உட்பட இலங்கையில் ஒட்டுமொத்த பகுதிக்கும் உயரழுத்தம் காரணமாக மழை பொழிவு தடையாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்த நிலை 22ஆம் தேதி வரைக்கும் தொடரும். அதே நேரத்தில் வெப்ப சலன மழை இந்த உயரழுத்தத்தின் காரணமாகவும், 17ஆம் தேதி உருவாகக்கூடிய ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி காரணமாக, மெல்ல நகரும் காற்று காரணமாக வெப்பச்சலன மழை மெல்ல அதிகரிக்கும். 16ஆம் தேதியிலிருந்து 17, 18, 19, 20, 21, 22 தேதிகளில் வெப்பச்சலன மழை இலங்கையில் ஆங்காங்கே அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்கும். கண்டி, கோட்டை, காலி, அதாவது அனுராதாபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இலங்கையின் தெற்கு அரைப்பகுதியில் சிறப்பான மழை இருக்குது. வெப்பச்சலன மழை வடக்கு மாகாணங்களுக்கும் உண்டு. 16ஆம் தேதிக்கு மேல் 17லிருந்து 22 வரை வெப்பச்சலன மழை. பிறகு தென்மேற்கு பருவமழை 22ஆம் தேதியிலிருந்து அது கொழும்பு, கோட்டை உள்ளிட்ட பகுதிகளையும், புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளையும் காற்றுடன் சாரல் மழையாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் இலங்கையோட ரத்னபுரா, கண்டி, நொரியா, அதாவது இலங்கையோட கண்டிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதி, கண்டிக்கும் கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி, கண்டிக்கும் காலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தென்மேற்கு பருவமழை வலுக்கும் 22ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு, யாழ்ப்பாணத்திற்கும் 17, 18, 19 தேதிகளில் தமிழக மழை யாழ்ப்பாணத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன் தெற்கு மத்திய இலங்கையில், தென் இலங்கையில், தென்மேற்கு இலங்கையில், கிழக்கு இலங்கையெல்லாம் அனைத்து மாகாணங்களுக்கும் தெற்கு அரைப்பகுதியில் வரக்கூடிய 16, 17 தேதிகளில் வெப்பச்சலன மழை சிறப்பாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். 18ஆம் தேதியிலிருந்து வடக்கு மாகாணங்களுக்கு மழை பொழிவு உண்டு. 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கொழும்பு சுற்று வட்டாரம் வழுக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பகுதிக்கும் வெப்பச்சலன இடிமழை, தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த மழை 22ஆம் தேதியிலிருந்து பரப்பில் அதிகரிக்கும். செப்டம்பரிலும் மழை பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கிறது, வெப்பச்சலன மழையும் இருக்கிறது, புரட்டாசியில் சிறப்பான மழை இருக்கிறது. சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தமிழகம் இலங்கையில் விழுந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் வரை வெயிலும் அதிகரிக்கும், வெப்பச்சலன இடிமழையும் வரக்கூடிய நாட்கள் அதிகரித்திருக்கும். புரட்டாசியில் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல். ஆக இப்பொழுதைக்கு வஞ்சிப்பது போல் வறண்ட வானிலை இருந்தாலும் அச்சப்பட வேண்டாம். மழை இருக்கிறது. பிறகு நாட்களிலே இணைந்திருப்போம். மாநில அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். மழைநீரை சேகரிப்போம். இயற்கையுடன் இணைந்திருந்து மரம் வளர்த்து மழைநீரை சேகரித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். திட்டமிட்ட வானிலை அறிக்கையை, திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலையுடன் இணைந்திருந்து நம்முடைய வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் தெரிவித்து அவர்களையும் இணைந்திருக்க செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.